ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடைரேடியோ சேனல். ஒரு சாதாரண நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக 27 பிரான்ச்சஸ் வச்சுருக்க துணி கடையோட தொடக்கம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு தெரியுமா? இன்னைக்கு நிலவரப்படி அந்த 27 கடையோட மொத்த வருமானமும் தினமும் 10 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஆனால் அதுக்கு முதல் 1 ரூபாயை போட்டு யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எங்கே ஃபங்க்ஷன்ஸ் நடந்தாலும் அங்கே போகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது நம்மளோட துணிக்கு தான். அந்த துணிக்கு பெஸ்ட் பிராண்ட் நேம் எடுத்த த சென்னை சில்க்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சென்னை சில்க்ஸுக்கு வந்து 27 பிரான்ச்சஸ் வந்து இருக்கலாம், ஆனால் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவர் ஒரே ஒரு தனி மனிதன் மட்டும்தான். அவரோட நேம் வந்து குழந்தைவேல் முதலியார். இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பிஸி சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பனியன் எக்ஸ்போர்ட்டில் நம்பர் ஒன்னாக இருக்கிற மாவட்டமும் இது தான். ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு செல்லமாக கூப்பிடுற நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் தான் இவர் பிறந்திருக்காரு. ஒரு சாதாரண நெசவாளர் தம்பதிகளுக்கு தான் இவர் மகனாக பிறந்தார். சென்னை சில்க்ஸ் சாம்ராஜ்ய பயணம் வந்து எங்கே தொடங்குச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட சைக்கிளில் தாங்க தொடங்குச்சு. இவரோட சைக்கிளில் அந்த சேரிகள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு வருவார். அதில் கொஞ்சம் லாபம் சம்பாரித்து 1962 வருஷம் மதுரையில் ஒரு துணிக்கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போது இருக்கிற சென்னை சில்க்ஸ் மாதிரி கலர்ஃபுல்லாக லைட்டோ அல்லது ஏசியோ அல்லது பிரம்மாண்டமாகவோ அந்த கடை இல்லைங்க. 100 சதுரடியில் ஒரு சின்ன கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. இவரோட தன்னம்பிக்கையினாலையும் முயற்சியினாலையும் அந்த ஒரு கடை 12 கடையாக மாறிச்சு. இந்த 12 கடையில் ஆகிற சேல்ஸில் சிறு சிறு லாபத்தை எடுத்து வச்சு ஒரு பெரிய ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தார். அதுக்கப்புறம் 1978 வருஷம் முதன் முதலாக திருப்பூரில் குமரன் சில்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணார். அந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணோடனே பெரிய அளவு இவங்களுக்கு ஹிட் அடித்தது. அதுக்கப்புறம் ஈரோட்லேயும் கோயம்புத்தூர்லேயும் இன்னொரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இப்படி பிரான்ச் ஓப்பன் பண்ணி நல்லா போயிட்டு இருந்த டைமில் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்துருச்சு. அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குமரன் சில்க்ஸ் அப்படிங்கிற நேம் தான். ஏன்னா ஏற்கனவே குமரன் சில்க்ஸ் அப்படிங்கிற இன்னொரு கடை வந்து ரன் ஆகிட்டு வந்திருக்குது. அந்த கடையோட ஓனர் வந்து குழந்தைவேல் மேலே வந்து கேஸ் போட்டார். எங்களோட பிராண்ட் நேமை வச்சு இவரும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த கேஸில் குழந்தைவேல் வந்து தோத்துடுறாரு. அதுக்கப்புறம் யோசித்து எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தி சென்னை சில்க்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேமை வந்து வைக்கிறாரு. அந்த பிராண்ட் நேமை எல்லா கடைக்கும் உடனடியாக மாற்ற சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மக்கள் கூட்டம் வந்து இவங்களை தேடி போக ஆரம்பிச்சுது. தமிழ்நாட்டில் இந்த பிராண்ட் நேம் வந்து தனியாக தெரிய ஆரம்பிச்சது. குழந்தைவேலுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பசங்க, 2 பெண்கள் இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியில் மொத்தம் 8 பேர். ஒருத்தராக இருந்தவர் இப்போ 8 பேராக நிற்கிறாங்க. அதில் 2 பெண் சிங்கங்கள் வேறு இருக்குது. சும்மாவாக இருக்கும், எல்லா பக்கமும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அப்படின்னு சொல்லி 27 பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வராங்க. தி சென்னை சில்க்ஸ் அப்படிங்கிற கடைக்குள்ளே ஒன்ஸ் என்டர் ஆகிட்டாலே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் உண்டான துணி வகைகள் எல்லாமே அங்கேயே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம அங்கேயே பார்த்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இதனால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு அவங்களுக்கு கிடைச்சது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, ஆந்திரா போன்ற மற்ற ஸ்டேட்லேயும் இவங்களோட பிராண்ட் நேம் வந்து தனியாக தெரிய ஆரம்பித்தது. சென்னை சில்க்ஸுக்கு 27 பிரான்ச்சஸ் தவிர ஸ்பின்னிங் மில்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக நெசவு பண்ணி அந்த சேரிகளையும் சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. இது கூட அந்த சேரிகளுக்கு உண்டான எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் ஒர்க்கும் இவங்களே க்ரியேட் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா அதிகப்படியான மின்சாரம் அப்படிங்கிறது செலவாகும். இவங்க அதுக்குன்னு தனியாகவே காற்றாலை மூலமாக 80 மெகாவாட்ஸ் மின்சாரம் உற்பத்தி செய்கிற அளவுக்கு ஒரு பிரிவும் அங்கே வச்சுருக்காங்க. இது போக வெளிநாட்டுக்கு முக்கியமான நாடுகளான அமெரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு வராங்க. வெளிநாட்டு பிராண்ட் ஐட்டமான மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர், டிஸ்னி, ஹேண்ட்ஸ், டக்லான், ரால்ப் லாரன் ஜேசி, பென்னி, வால்மார்ட், கேர்ஃபோர்,
இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டத்துக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து இங்கிருந்து இவங்க தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா 350 கோடி வருஷத்துக்கு வந்து சம்பாதிக்கிறாங்க. இது போக எந்த பிராண்ட் நேமில் வந்து துணிக்கடையை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேஸ் போடுறாங்களோ அதே நேமில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி நிறையா ஸ்டேட்டில் பிரான்ச்சஸ் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வராங்க. தி சென்னை சில்க்ஸ் வந்து ஒரு வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட் ஒன் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண சேரீயோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹40 லட்சம். அந்த 40 லட்சம் சேரீயில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கம், வைரம், ரூபி இது மாதிரி இருக்கிற நவரத்தனங்களால் வந்து இந்த டிசைன் செய்யப்பட்டிருக்கும். அதோட நேமே பார்த்திங்கன்னா நவரத்தன ஸ்டோர்ஸ் அண்ட் கோல்டு எம்ப்ராய்டரி சேரீன்னு தான் சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா விவாப்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முதன் முதலாக இவங்க தான் வந்து நெசவு பண்ணி வெளியிட்டாங்க. அதனால் கின்னஸ் ரெக்கார்டில் வந்து இவங்க இடம் பிடிச்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சென்னை சில்க்ஸோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி. திறமையும் தன்னம்பிக்கை இருந்தால் நம்ம பண்ணக்கூடிய தொழிலில் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கொட ரேடியோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ள வந்து உங்களுக்கு சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.